சார் எடுங்க எடுங்க. வணக்கம். நீங்க எதை பத்தி பேசலாம்னு இருக்கீங்கன்னா, நம்மளோட பாரம்பரியத்தை நிறைய போராட்டங்களை தாண்டி அதில் வச்சு கண்டேன். அதில் வந்து நிறைய முடிவுகளை நம்ம எடுப்போம். அதாவது சீன்றது வந்து உடலுக்கு கேடு எல்லாத்துக்குமே செய்யும். அந்நிய குளிர்பான ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க எந்த நன்மையுமே இல்லைங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் செய்யும். ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறது நிறைய கேள்விக்குறியாக தான் இருக்கும். உங்களோட தரப்பில் நீங்கள் அதை வந்து இன்னமும் அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கீங்களா, இல்லை அதை பற்றி உங்களோட அவேர்னஸ் என்ன? நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு பவுண்டோ தான். பவுண்டோ, ஓகே. அது வந்து எனக்கு சொல்லணும். ஓகே, பிடிச்சாதோட நாங்கள் வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிடுவோம். ஓகே, அட்லீஸ்ட் 750 அதெல்லாம் வந்து இப்போது ஓகே. இதை இதுக்கப்புறம் நடந்து, அதாவது அந்த ஜல்லிக்கட்டுங்கிறதுக்கு அப்புறம் நடந்துச்சா இல்லை இது முன்னாடியே? அது அதுக்கப்புறம் தான் லவர். அப்படியா? ஓகே. அப்புறம் ஆக்சுவலாக அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதுதான் தெரியும், தெரியாது. அப்போலாம் அதுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம். நான் அதாவது நான் இப்போ என்ன, நான் எங்கள் ஊரில் பொறுத்தவங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கிராமம் தான் எங்கள் ஊர். அதில் வந்து என்னென்ன, ஆ அதுதான், அட்லீஸ்ட் நான் வந்து அங்கேயாவது என்னால் தடை செய்ய முடியுமாங்கிறது தெரியல. ரெண்டு விஷயம் நம்ம பண்ணலாம். ஒன்று, வியாபாரிகளை விற்க வேணாம்னு சொல்லலாம். இன்னொன்று, நம்ம குடிக்காமல் இருக்கலாம். வியாபாரிகளை கண்ட்ரோல் பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் நம்மளாவது நம்மகிட்ட இருந்து மாற்றத்தை கொண்டு வரலாம். அதுக்காக தான் நம்ம வந்து யார் யார் எப்படி பேசுகிறாங்க என்னங்கிறத பற்றி கேட்குறோம். ரொம்ப நன்றி பேசுகிறேன். ஜல்லிக்கட்டு நம்ம இருக்குன்னா அதில் வந்து நிறைய முடிவுகள் நம்ம எடுப்போம். கஷ்டப்பட்டு நிறைய அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடாது, அதில் நிறைய கெடுதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணேன். அதை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன சொல்கிறது? சரக்கு அதெல்லாம் வந்து தப்புன்னு தெரிஞ்சு குடிக்கிறோம். கூல்ட்ரிங்க்ஸ் வந்து தெரியாமலே விஷத்த மாதிரி குடிச்சுக்கிறோம். அவ்வளோதான் சொல்ல முடியுது. இப்போ கூட நீங்களும் குடிக்கிறீங்க? இல்லை, முந்திய அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, கம்மியாகிருக்கு. ஆமாம், கம்மியாயிருக்கு. இந்த இளநீ அந்த மாதிரிலாம் குடிக்கலாம். ஓகே, நல்லதாக. ஸ்ப்ரைட் அதெல்லாம் விட்டு அதை தேவையில்லாமல் பாட்டுலாம் போட்டு அது என்ன கலக்குறாங்கன்னு தெரில. ஓகே, அது பதிலாக இயற்கையாக நிறைய விஷயம் இருக்குது. அது இது குடிக்கலாம். இளநீ எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் பார்த்தேன். வேறு வேறு விட்டாச்சு. முந்தைய மாதிரிலாம் இப்போ நிறைய பேர் ஆக்சுவலி விட்டாங்க. பட் இன்னும் நிறைய இடத்துல ஒரு அவசரத்தில் குடிச்சிருக்கேன். நானும் வந்து ஒரு அவசரத்தில் அதை குடிச்சுன்னா எனவே கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, குறைச்சிட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் தம்பி? அதுதான். அப்படியா? என்ன படிக்கிறீங்க? நாங்கள் 12th. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். அது ஆக்சுவலாக ஒரு பர்சன்டேஜ் கூட யாருக்கும் நல்லது கிடையாது. குடிச்சினாலும் கண்டிப்பாக கெடுதலும் தெரியும். நம்ம குடிச்சிட்டே இருக்கிறோம். அது எப்படியோ ஒரு வகையில் நம்ம உடம்பு தான் பாதிக்கும். அதுக்கு வந்து ஒரு வேலையை நம்ம குடிக்கிறோம்னா வந்து ஏதோ ஒரு விவசாயிக்கு போய் சேரும், அவங்கள பெரிய ஆளாக அதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ விவசாயம் படித்து நீங்கள் சொன்னாங்க. நிறைய பேர் அதை பற்றி குடிக்கிறது இல்லை, நிறைய பேர் விற்கக்கூடாதுலாம் முடியும். உங்களோட தரப்பில் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நான் உடம்புக்கு கிடைக்கக்கூடாது. ஆ ஓகே. அது இது சும்மா பவுட்ரு தான் போடுறான். ஆ, அது தண்ணி தான் பவுட்ரு போட்டு இன்னும் தேவையாக கலர் தேவையா அதை எது பண்ணிக்கிறாங்க. நீங்கள் நம்ம கை தொடிக்கிறங்க. ஆமாம். ஆமாம். அதே வந்து ஒரு குச்சி எடுத்து சின்ன குச்சி எடுத்து அப்படியே இது பண்ணிங்கன்னா இது நிறதாக அந்த தண்ணி தண்ணியாக இருக்க கலர் அந்த இதுலேயும் அதில் ஒட்டிக்கிறான். அந்த ஒயிட் சர்க்கில் மேலே ஒட்டி. ஆ, அது கெடுதலாயிடும். நீங்கள் இப்போ அதெல்லாம் குடிக்கிறீங்களா? கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக இருக்குது. எப்பயாவது இந்த மாதிரி வெயிலில் போனாக்கா அந்த காட்டில் ஒரு சின்ன பாட்டில் குடிக்கிறோம். அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வேறு ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அது நல்லது. அது அது எனக்கு படிப்பு அறிவுலாம் கம்மி. எனக்கு ஒன்றும் இல்லை. படிப்பறிவுலாம்
இப்படி இருக்கு இல்ல அது மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் தெரியும். நான் சொல்றேன் என்னோட இது நம்ம அதிக அனுபவங்களா இல்ல படிப்பு மேல எடுத்த அனுபவங்கள்லாம் சரி மிக்க நன்றி. நம்ம என்ன சொல்ல அது உங்க விருப்பங்க அது நான் சொல்லக்கூடாது. போன வருஷம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இதே இடத்துல வந்து ஜல்லிக்கட்டுக்காக பெரிய போராட்டமா இருந்தது. அதுல வந்து கடைசி என்ன முடிவு எடுத்தாங்கன்னா வந்து இந்த மாதிரி குளிர்பானங்கள் எல்லாம் குடிக்க கூடாது விற்கவும் கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. இதுல நீங்க உங்களோட நிலைப்பாடு என்ன அது இப்ப குடிக்கிறீங்களா இல்ல அதை பத்தி பேசுறீங்களா? குடிக்கிறோம் உங்களுக்கு எங்கெல்லாம் பிடிக்கும் எல்லாம் பிடிக்கும் பேசப்படுறாங்க. போன வருஷம் மெரினா ஜல்லிக்கட்டில் போராட்டமாக வந்து கஷ்டப்பட்டு வச்சுக்கணும். அதில் வந்து என்ன முடிவு எடுத்தோம் அப்படின்னா வந்து வியாபாரிகள் மோஸ்ட்லி வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து விற்க வேணும் நம்மளும் குடிக்க வேணும் நம்ம உடலுக்கு கேடு அப்படிங்கிற மாதிரி முடியும். இதில் உங்களோட நிலைப்பாடு என்ன நீங்கள் அதை பற்றி அதெல்லாம் குடிக்கலாம் சாப்பிட்றது ஓகே உங்கள் ஃபேமிலி யாருமே கூல்ட்ரிங்க்ஸை சாப்பிட்றது ஓகே வீட்டில் யாரும் பசங்களுக்கு யாரும் வேணால் போண்டா மட்டும் வாங்கினா வாங்குவோம் ஓகே. ஆக்சுவலாக அது இந்திய போனால் ஓகே ஃபைன் இருந்தாலும் அது அந்தளவுக்கு மிக்சர்ஸ் எதுவும் கலக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் அதுதான் மட்டும் வாங்குவோம் அது இல்லைன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் ஓகே அது ரொம்ப நல்லது அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இளநீர் அந்த மாதிரி இளநீர்லாம் சாப்பிட வசதி அது கொஞ்சம் ரேட் அதிகம் ஓகேண்ணா நன்றி ஆ ஓகே தேங்க்ஸ். என்னங்க நம்ம போன வருஷம் நம்ம இதே இடத்துல நமக்கு மெரினா போராட்டம் ஜல்லிக்கட்டு அதனால இது நிறைய போராடி வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம என்ன முடிவு எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்நிய குளிர்பானங்கள் எதுவும் நம்ம மாற்றம் நம்மகிட்டருந்து வரணும் அது வந்து குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி உங்களோட நிலைப்பாடு குளிர்பானங்கள் ஆல்கஹாலுக்கு இது அதெல்லாம் குடிக்கக்கூடாது முஸ்லீம் முஸ்லீம்ஸ்க்கு கூட நல்லா அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்கஹாலுங்கிறது சொல்லுவேன் கோக்கு கோக்கு செவன் ஸ்ப்ரைட் இதெல்லாம் முஸ்லீம் கூட தவிர்க்கிறாங்க அதிகமாக குடிக்கிறது இல்லை. யாரும் யூஸ் பண்ணால் கூட அது என்ன சொல்கிறாங்கன்னா அது குடிக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது உடலுக்கு கேட்டுதான் சொல்லுவாங்க அவ்வளோ மட்டும்தான் சொல்கிறேன். பசங்க யார் இல்லை குடிக்கிறது ஃபேமிலி அப்பா யாருன்னு ரொம்ப நன்றி தேங்க்யூ.